வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தஞ்சை மாவட்டம் டெல்டா பகுதி வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தவும் அதிக மகசூல் மற்றும் நோய் உள்ள ரகங்களை கண்டறியவும் பருவத்திற்கேற்ற நிலத்தேர்வு செம்மைப்படுத்துவது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ரகங்களை கண்டறியவும் பல்வேறு ஆராய்ச்சிகளை ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இது குறித்து பல விளக்கங்களை தருகிறார் இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் துறைத் தலைவர் முனைவர் கே. சுப்பிரமணியன் அவர்கள். நெல் சாகுபடி என்கின்ற தொழில்நுட்பம் பரவலாக தமிழ்நாட்டில் இப்பொழுது எல்லா விவசாயிகளும் கடைபிடிக்கப்படுகின்றது. பொதுவாக எந்த ஒரு தொழில்நுட்பமும் விவசாயிகளினுடைய பயன்பாட்டிற்கு நாம் கொடுக்கும் பொழுது சிறிது காலம்தான் அது விவசாயிகள் கடைபிடிக்கின்றார்கள், பிறகு அந்த தொழில்நுட்பம் காணாமல் போய்விடுகின்றது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. இந்த திருந்திய நெல் சாகுபடியும் அதிக பலன்களை தரக்கூடியதாக இருந்தாலும் நீண்ட காலம் நம் விவசாயிகளின் பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக நீடித்த மகசூல் தரக்கூடிய தொழில்நுட்பமாக எவ்வாறு இதை மாற்றியமைப்பது என்கின்ற ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே திருந்திய நெல் சாகுபடியினுடைய அனுகூலங்கள் என்று பார்த்தோமானால் குறைந்த விதை அளவு, அதாவது 5-8 கிலோ போதுமான அளவு என்கின்ற அடிப்படையில் அதனுடைய அனுகூலமாக கூறப்படுகின்றது. இது வந்து குறைந்த விதை அளவு என்கின்ற வகையில் பார்க்காமல் நாம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் குறுவை நெல்லுக்கு ஹெக்டருக்கு 60 கிலோ என்கின்ற விதை அளவை பரிந்துரைக்கின்றோம். ஆனால் எந்த விவசாயியும் 60 கிலோ பயன்படுத்துவது இல்லை, குறைந்தபட்சம் 100 கிலோ பயன்படுத்துகின்றார்கள். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஏக்கருக்கு 5-8 கிலோ என்ற அடிப்படையில் விதை அளவை பயன்படுத்தினார்களானால் ஒரு ஹெக்டருக்கு 100 கிலோ வரை சேமிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாமல் நீர் சிக்கனம் என்றால் கிட்டத்தட்ட 400 மில்லிமீட்டர் அளவுக்கு திருந்திய நெல் சாகுபடி முறையில் காய்ச்சலும் பாய்ச்சலும் என்கின்ற அடிப்படையில் நீர் நிர்வாகம் செய்தோமானால் 400 மில்லிமீட்டர் அளவிற்கு சேமிக்கலாம் என்கின்று ஆராய்ச்சியில் கூறப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த கோனோவீடர் பயன்படுத்துவதன் மூலம் மண்ணை நன்றாக புரட்டி காற்றோட்டம் ஏற்படுத்துவதன் மூலம் நுண்ணுயிர்களின் செயல்பாடுகள் அதிகரிப்பதனால் அதிக தூர்கள் வருகின்றனது. சராசரியாக 25-30 கதிருடைய தூர்கள் இருக்கின்றது. இதன் மூலம் அதிக மகசூல் கிடைக்கின்றது. இவ்வாறு பல அனுகூலங்கள் இருந்தாலும் விவசாயிகள் தொடர்ந்து இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடிக்க வேண்டுமென்றால் மண்ணின் வளம் காக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு ஆராய்ச்சி நடைபெற்று வருகிறது. அதாவது அங்கக உரங்களை மட்டுமே இடுவது, அங்கக உரங்களுடன் ரசாயன உரங்களை இடுவது, ரசாயன உரங்களை மட்டுமே இடுவது, பரிந்துரைக்கப்படும் ரசாயன உரங்களை விட 50% அதிக ரசாயன உரங்களை இடுவது என்கின்ற ஆராய்ச்சி நடைபெற்று வருகின்றது. இது கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த ஆராய்ச்சி
சாகுபடியை இங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருந்திய நெல் சாகுபடியில் நீடித்த நிலையான மகசூல் கிடைக்க வேண்டும் என்றால் மண்ணின் வளத்தை எவ்வாறு அதிகரிக்கலாம்? நாம் முழுமையாக ஓர் இரவில் ரசாயன உரங்களை நீக்கிவிட்டு அங்கக உரங்களுக்கும் நாம் பரிந்துரை செய்ய இயலாது. ஏனென்றால் நமக்கு மகசூல் முக்கியம். அதே சமயம் நாம் ரசாயன உரங்களை எவ்வளவு இட்டாலும் அதை மண்ணில் எடுத்துக்கக்கூடிய தன்மை வேண்டுமென்றால் அங்கக உரங்களை நாம் தொடர்ந்து இட வேண்டும். ஆகையால் இந்த ஆரம்பகட்ட ஆராய்ச்சியில் 150% பரிந்துரைக்கப்படும் ரசாயன உரங்களை இடும்பொழுது அதிக மகசூல் கிடைப்பதாக எங்களுக்கு தெரிகின்றது. இருப்பினும் அது ஒரு பரிந்துரையாக நாம் கூற முடியாது. ஏனென்றால் நம்முடைய நோக்கம் நீடித்த மகசூல், திருந்திய நெல் சாகுபடியில் நீடித்த மகசூல் என்பதனால் இரசாயன உரத்தையும் அங்கக உரத்தையும் சம அளவில் கலந்து இடும்பொழுது, எத்தனை ஆண்டுகள் இதுபோல் தொடர்ந்து இடும்பொழுது ஒரு நிலையான நீடித்த, அதாவது சஸ்டைனபிள் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்களே, அந்த அடிப்படையில் மகசூலை பெற முடியும் என்கின்ற ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது தொடர்ந்து இந்த ஆராய்ச்சி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும். அங்கக வேளாண்மை நெல் உற்பத்தியில் எவ்வாறு வகையில் சாத்தியப்படும் என்பதை பற்றியும் ஒரு ஆராய்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த 2010 முதல் 5 ஆண்டுகளாக 3 ரகங்களில், அதாவது ஆடுதுறை 43, ஆடுதுறை 46, ஆடுதுறை 39 ஆகிய 3 ரகங்களிலும் பரிசோதித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது அங்கக வேளாண்மையில் ரசாயன உரங்கள் என்பது முழுமையாக தவிர்க்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் பூச்சி நோய் கட்டுப்பாட்டிலும் பூச்சிக்கொல்லிகளோ நாங்கள் தெளிக்கவில்லை. அதாவது பசுந்தால் உரங்களை தக்கை பூண்டு 1 ஏக்கரில் பயிரிட்டு அந்த தக்கை பூண்டை அந்த வயலிலே உழுது மடக்கி உழுத பின்பு 1 ஹெக்டருக்கு 12.5 டன் என்கின்ற அளவில் தொழு உரம் இட்டு தொடர்ந்து 5 வருடங்களாக நாங்கள் இதை இந்த அங்கக வேளாண்மையை அந்த அங்கக நெல் பயிரில் அது எப்படி சாத்தியம் என்பதை ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நிலையான மகசூல் அங்கக உரங்களை மட்டும் இட்டு எடுப்பது என்பது 5 வருடங்களிலே இப்போது சாத்தியமாக தெரியவில்லை. இது மேலும் 5 ஆண்டுகள் தொடர்ந்து இதை பரிசோதித்து பார்த்து, அதாவது ஒரு 10 வருடங்கள் அல்லது 15 வருடங்கள் தொடர்ந்து அங்கக உரங்களை இட்டு அதன் மூலம் மண்ணின் சத்துக்களை மண்ணின் வளங்களை பெருக்கி அதன் மூலம் நம் அங்கக வேளாண்மைக்கு போவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றதா இல்லையா என்று அப்பொழுதுதான் கூற முடியும். இதுவரை நமக்கு தெரிந்த நமக்கு கிடைத்த மகசூல் அளவை வைத்து பார்க்கும் பொழுது அதிக வேறுபாடு இல்லை. அங்கக வேளாண்மையில் உற்பத்தி செய்த நெல்களில் தரங்களையும் நாம் பரிசோதித்து பார்த்தோம். தரத்திலும் இதுவரை மாற்றம் இல்லை. இருப்பினும் இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து இங்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோடு மட்டுமல்லாமல் மற்றொரு ஆராய்ச்சி என்று பார்த்தால் நீர் சிக்கனம், திருந்திய நெல் சாகுபடி போன்ற தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் நாம் இப்பொழுது சிக்கனமாக நீரை பயன்படுத்துவதற்கு சொட்டு நீர் அல்லது தெளிப்பு நீர் பாசனங்கள் மற்ற பயிர்களில் பரவலாக பயன்பட்டு வருகின்றது. இந்த நெல் பயிர்களுக்கு, நெல் உற்பத்திக்கு இது எவ்வகையில் உபயோகமாக இருக்கும் என்ற ஆராய்ச்சியும் இங்கு நடைபெற்று வருகிறது. ஆரம்பகட்ட ஆராய்ச்சியில் மகசூல் அதிக தர வல்லதாக அது தெரிந்தாலும் அதனுடைய செலவினங்கள், அதிலிருந்து கிடைக்கும் நிகர வருமானங்கள், விவசாயிகள் இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடிக்க முன் வருவார்களா ஆகிய காரணிகளையெல்லாம் ஆராய்ந்து அதன் பிறகுதான் ஒரு முடிவு எடுத்து இந்த தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு விவசாயிக்கு கொடுக்க முடியும் என்பதையும் இதன் மூலம் விவசாயிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நீர் மேலாண்மை ஆராய்ச்சி குறுவை பட்டத்திற்கு எவ்வாறு நெல் உற்பத்தியில் பயன்படும் என்பதற்கான ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருந்திய நெல் சாகுபடி நீடித்த நெல் மகசூலுக்காகவும் அங்கக வேளாண்மையின் பயன்பாட்டையும் அல்லது நீர் மேலாண்மை அனைத்து ஆராய்ச்சிகளின் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை எவ்வாறு உயர்த்தலாம் அல்லது இந்த உணவு உற்பத்தியை எப்படி உயர்த்தலாம், இதன் மூலம் வேளாண் சார்ந்த தொழில்களும் மற்றும் அதை சார்ந்த தொழில்களை செய்பவர்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக இந்த தமிழ்நாடு ஆராய்ச்சி நெல் நிலைய ஆடுதுறையில் உழவியல் துறையில் இதுபோன்ற ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் கே. சுப்பிரமணியன் அவர்களை 0-435-24-72-098 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.